இதை ஏன் பள்ளப்பட்டியில் பேசணும்? நான் சொல்கிறேன், அங்கே இருக்கிற ஹிந்துக்கள் கொஞ்ச நஞ்சம் பேரும் உரிமையோடு வாழக்கூடாதுங்கிற தீய நோக்கத்தோடு, கலவரத்தை உருவாக்கும் தீய எண்ணத்தோடு தான் கமலஹாசன் பேசியிருக்கார். இவருக்கு பள்ளப்பட்டியை பற்றி தெரியாது. அவருக்கு என்ன தெரிஞ்சதெல்லாம், அரை நிர்வாண முக்கால் நிர்வாண பெண்களை வைத்து படம் எடுத்து 67 ஆண்டு காசி சம்பாதிச்சுட்டு இன்றைக்கி அதிகார பசி இனிமேல் தன்னோட சினிமா வாய்ப்பு எடுபடாதுங்கிறதுக்காக வந்திருக்கிற பகல் வேஷம். கமலை போல ஒழுக்கங்கட்ட நேர்மை இல்லாத ஒரு மனிதரையே உலகத்தில் பார்க்க முடியாது. அரவக்குறிச்சி எப்படிப்பட்ட ஊர்? 1999 ஜமாத் ஒரு உத்தரவு போடுது, முஸ்லீம் பெண்கள் மாலையில் 6 மணிலேருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஷாப்பிங் பண்ண வரணுங்கிறதுனால, ஹிந்து ஆண்கள் மாலை 6 லிருந்து 8 வரை வீதியிலே நடமாடக்கூடாதுன்னு ஜமாத் உத்தரவு. இதை கேட்க போலீஸுக்கெல்லாம் தைரியம் கிடையாது. அதனால் அது பிஜேபி ஒர்க்கர்ஸ் என்கிட்ட சொல்லி நான் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி அதுக்கப்புறம் ஹிந்துக்களுக்கு அந்த வீதியில் நடக்கிற உரிமையை மீட்டு தந்தவன் 1999 கிருஷ்ணராஜா. இன்னைக்கு அங்கே இருக்கிற அந்த நடமாடுற ரைட்டை கூட தட்டி பறிக்கிறதுக்கான தீய சக்தி இந்த மக்கள் நீதி மையமா மனிதர் நீதி. ஆகவே கமலஹாசன் தீய நோக்கத்தோடு கலவரத்தை தூண்டி ஹிந்துக்கள் நடமாடாமல் பண்ணுங்கிற குறிக்கோளோடு தான் அங்க போய் பேசுறார். என்ன அவசியம் நான் கேட்கிறேன், பள்ளப்பட்டியில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? பெரிய ஊர் இல்லை? இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கூட எங்கே கொடுத்துருக்கு? அரவக்குறிச்சியில். என்றால் முஸ்லிம்களின் அடாவடியின் காரணமாக பள்ளப்பட்டியில் ஸ்டேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஸ்டேஷனே இன்னி வர கிடையாது. அங்கே ஹிந்துக்களுக்கு எதிராக முஸ்லிம்களோட அதிக்கிரமங்கள் அநீதிகள் ஜமாத்தில் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், போலீஸில் இல்லை. ஏன் அது மாத்திரம் இல்லை, அது மேல் விசாரமாக இருக்கட்டும் மையபுரமாக இருக்கட்டும், எங்கேயாவது ஹிந்துக்கள் சிறுபான்மை ஆயிட்டான்னா செங்கோட்டை, வந்தவாசி, ஆம்பூர், வாணியங்குடி, கீழக்கரை, வேறுவாடி, எங்கேயாவது ஹிந்து சிறுபான்மை ஆயிட்டான்னா அவனால் வீதியில் நடமாட முடியுதா ஐயா? போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜமாத்தில் பேசுங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கமலஹாசன் பேசுவாரா? இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.